ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இது உங்கள் மணிமொழியின் கதை களஞ்சியம். உங்களோட ஹெட்ஃபோன்ஸை மாட்டிக்கோங்க, உங்கள் கண்களை மூடி இந்த கதையில் வர கதாபாத்திரங்களை கற்பனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல கதை படிக்கிற அனுபவத்தை நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தா லைக்கும் தட்டிடுங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். சாண்டில்யனின் கடல் புறா, பாகம் 1, அத்தியாயம் 29. தென்கலிங்கத்து மன்னன் அரண்மனைக்கு நீர் பின்புறத்தில் இருந்த குதிரைச்சாலை திட்டிவாசல் கதவிடுக்கு வழியாக தூரத்தே தீபங்கள் இரண்டு தெரிந்ததையும், அந்த தீபங்களில் ஒன்று தாங்கள் இருந்த இடத்தை நோக்கி நகரத் தொடங்கியதையும் கண்ட அனபாயன் பெரும் ஆச்சரியத்துக்குள்ளாகி கதவிடுக்கிலிருந்து கண்ணை எடுத்து தலை நிமிர்ந்து உள்ளே இருந்த வியப்பு முகத்திலும் ஒளிவிட அமீரை நோக்கினான். பாலூரையும் அதன் மக்களையும் அங்கிருந்த அரசாங்க அதிகாரிகளையும் சர்வ விளக்கமாக அறிந்தவன் நானொருவனே என்று மனப்பால் குடித்து கொண்டிருந்த அனபாயனுக்கு தன்னை மீறி விவகாரங்கள் அறிந்தவன் ஒருவன் இருக்கிறான் என்பதே பெரும் வியப்பாயிருந்ததால் அந்த வியப்பை சொற்கள் மூலம் காட்ட முற்பட்டு, "அமீர், உன் திறமை இன்றுதான் எனக்கு முழுவதும் புலப்படுகிறது" என்று கூறினான். இதழ்களில் லேசான புன்முறுவலொன்று தவள அனபாயனை நோக்கிய அமீர் சற்று விசமத்துடனேயே கேட்டான், "ஏன், இதுவரை புலப்படவில்லையா?" என்று அனபாயன் பதிலுக்குச் சிரித்தான். "புலப்பட்டது அமீர், புலப்பட்டது. நீ திறமைசாலி என்பதும் எந்த நிலையையும் சமாளிக்கும் வல்லமை உனக்கு உண்டென்பதும் எனக்கு ஏற்கனவே தெரியும்" என்று பதிலும் சொன்னான் அனபாயன். "தெரியுமா?" அமீரின் கேள்வியில் ஏளனத்தின் சாயை நிரம்பியிருந்தது. அதை கவனித்தும் கவனிக்காதவன் போல் பதில் சொன்ன அனபாயன், "தெரியும் அமீர், தெரியாவிட்டால் உன்னிடம் என்னுடைய அருமை நண்பர்களின் உயிரையும் மாபெரும் கடாரத்தின் பிற்காலத்தையும் ஒப்படைப்பேனா? உன் திறமையை பற்றி நான் சந்தேகிக்கவில்லை. இந்த பாலூரின் முக்கிய இடங்கள் எல்லாம் நீ ஆட்களை உன் வாணிபத்துக்கு அனுகூலமாக வைத்திருப்பதும் எனக்கு தெரியும். ஆனால் அரச மாளிகைக்கு அருகிலேயே, ஏன் உள்ளேயே என்று கூறலாம், நீ கை வைக்க முடியும் என்பதை நான் இதுவரை உணரவில்லை. இன்று வரை மூன்றில் ஒரு பங்கு தமிழரை உடைய இந்த பாலூரில் என் சக்திதான் அதிகம் என்று எண்ணியிருந்தேன். கைவிரல் விட்டு எண்ணிவிடக்கூடிய சொற்ப அரேபியர் உள்ள இந்த ஊரில் உன் சக்தியும் செல்வாக்கும் என் சக்தியை விட பல மடங்கு அதிகம் என்பதை இன்று உணர்ந்து கொண்டேன்" என்று உணர்ச்சி பாய்ந்த குரலில் சொற்களை உதிர்த்தான். அந்த பாராட்டுதலால் ஓரளவு சங்கடத்துக்குள்ளான அமீர் சற்றே தலையை தொங்க போட்டுக்கொண்டு, "தாங்கள் அளவுக்கதிகமாக என்னை புகழ்கிறீர்கள்" என்று முணுமுணுத்தான். "இல்லை அமீர், அளவுக்கதிகமான புகழ்ச்சி அல்ல இது. உண்மையைத்தான் கூறுகிறேன். இன்று பாலூர் உள்ள நிலைமையில் அரச வீதிக்குள் புகுவதே கஷ்டம். ஏதோ பொய்க்கையெழுத்து ஓலையையும் பழைய உத்தரவுகளையும் காட்டி அதை சாதித்தாய். அரண்மனைக்குள் புகுந்து பின்புறமும் வந்துவிட்டோம். குதிரை சாலைக்குள் நுழைவது மிக கஷ்டம் என்று நினைத்தேன். அதற்கும் வழி வைத்திருக்கிறாய்" என்று மேலும் பாராட்டிய அனபாயனை இடைமறித்த அமீர், "அனபாயரே, வயதும் சந்தர்ப்பமும் அனுபவத்தை அளிக்கின்றன. அனுபவம் புது புது முறைகளை சுட்டி காட்டுகிறது. தங்களை விட அறிவில் நான் குறைந்தவனாயிருந்தாலும் வயதில் பெரியவன். பல நாடுகளில் தங்கியிருக்கிறேன். ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வித அனுபவம் சிக்கல் எனக்கு இருந்தன. அவற்றை தீர்க்க பல பல தந்திரங்களை கையாள வேண்டியிருந்தது. கடைசியில் சொந்த நாடு விட்டு தூர நாடுகளில் உறைய வேண்டிய அவசியம் உள்ள எனக்கு தந்திரம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகிவிட்டது. புது புது நிலைகளில் புது புது எச்சரிக்கைகளும் புது புது தந்திரங்களும் இயற்கையாகவே ஏற்படுவது பழக்கமாகிவிட்டது. என் கஷ்டங்களை வாழ்க்கையில் அனுபவித்த யாருக்கும் யுக்திகளும் கியுக்திகளும் தாமாகவே தோன்றும்" என்று கூறிவிட்டு அதற்கு மேல் அந்த சம்பாஷணியை நீடிக்க விட இஷ்டப்படாமல் பேச்சை வேறு திசையில் திருப்பி, "இதோ பாருங்கள் அனபாயரே, நீங்கள் தூரத்தில் பார்த்த விளக்கு சீக்கிரம் இந்த வாசலை நெருங்கிவிடும். கதவும் திறக்கப்படும். ஆகவே உள்ளே புக தயாராயிருங்கள்" என்று எச்சரித்தான். "சரி அமீர், ஆனால் ஒரு சந்தேகம். இங்கு நீ கதவை தட்டினாய், விளக்கு தொலைவிலிருந்து வருகிறது. நீ மெல்ல தட்டியது அத்தனை தூரம் காதில் விழுமா?" என்று வினவினான். "விழாது அனபாயரே, விழாது. இந்த கதவருகில் சதா காவல் உண்டு. விளக்கு தான் இங்கு வைப்பதில்லை. ஆனால் கதவு தட்டியதும் இங்குள்ள காவலன் சென்று தோப்பு நடுவில் உள்ள வீட்டிலிருந்து விளக்கை கொண்டு வருவான்" என்று விளக்கினான் அமீர். "கதவருகில் ஏன் விளக்கு வைப்பதில்லை?" என்று மீண்டும் கேட்டான் அனபாயன். "இது அரசர் நுழையும் வாயில். பீமனா,
ஆம், தென்கலிங்க மன்னருக்கு அரபு நாட்டு புறவிகளிடம் உள்ள ஆசை சொல்ல முடியாது. ஆகவே புறவிகளை பார்க்க அரசர் இங்கு வருவார். வந்து மும்முறை கதவை தட்டுவார். தட்டி உள்ளே நுழைந்து புறவிகளை பார்த்து விட்டு போவார். மேலே ஏதும் அமீர் விவரிக்க தேவையில்லாதிருந்தது. பீமன் தன்னந்தனியே புறவிகளுடன் உறவாட ஆடம்பரம் ஏதும் இல்லாமல் நுழையும் திட்டி வாசலுக்குள் நுழைய அதே முறையை அமீரும் கையாண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட அனபாயன் மேலும் வியப்பே எய்தினான். அரசர் வந்திருப்பதாக எண்ணித்தான் காவலன் விளக்கு கொண்டு வரப்போயிருக்கிறானா என்று ஆச்சரியத்துடன் வினவினான். ஆமாம் என்று சர்வசாதாரணமாக பதில் கூறினான் அமீர். கதவை திறந்த பின் வந்திருப்பது அரசன் அல்லவென்பதை காவலன் புரிந்து கொண்டால் என்ன செய்வது? புரிந்து கொள்ள முடியாது. ஏன் புரிந்து கொள்ள முடியாது? அரசரை கண்டவுடன் காவலன் தலை குனிந்து வணங்க வேண்டும். பிறகு குனிந்த தலையை நிமிராமல் திரும்பி வீட்டை நோக்கி நடக்க வேண்டும். திட்டி வாசல் காவலருக்கு இப்படி திட்டமான உத்தரவிருக்கிறது. அது மட்டுமல்ல, வேறென்ன? அரசரும் நம்மை போல் முக்காடிட்டுதான் வருவார். நமது புறவைகளைப் போல் அவர் புறவியும் சற்று தொலைவில் தனித்துதான் நிற்கும். திட்டிவாசல் பிரவேசத்தை மிக கெட்டிக்காரத்தனமாகவே பீமன் ஏற்பாடு செய்திருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்ட அனபாயன் பீமனைப் போல் தாங்கள் நுழைவது அத்தனை கஷ்டமில்லைவென்பதை புரிந்து கொண்டான். இருப்பினும் மேற்கொண்டும் சந்தேகம் ஏற்படவே கேட்டான், மன்னன் வருவதாயிருந்தால் ஒரு புறவிதானே நின்றிருக்கும்? இல்லை இல்லை, சில சமயம் பீமன் ஒரே ஒரு மெய்க்காவலனை அழைத்து வருவது உண்டு என்று அந்த சந்தேகத்தையும் உடைத்த அமீர் மேலும் கையாள வேண்டிய முறைகளை கூறினான். அனபாயரே, இதோ வாசல். இன்னும் சில வினாடிகளில் இந்த திட்டி வாசல் கதவு ஓசைப்படாமல் திறக்கப்படும். முக்காட்டை தளர்த்தாமல் நேரே பார்த்தபடி உள்ளே நுழையுங்கள். காவலனை பேசாமல் பின்தொடருங்கள். தோப்பின் நடுவில் உள்ள வீட்டின் முகப்பில் சென்றதும் அவன் நின்று விடுவான். நீங்கள் சென்று எதிரே இருக்கும் கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்லுங்கள் என்று விளக்கினான் அமீர். குதிரைச்சாலை தோப்பு வீட்டை அடைய வேண்டிய முறை மிக தெளிவாக விளக்கப்பட்டதை கேட்ட அனபாயன் அமீரின் திறமையையும் அரண்மனை விவகாரங்கள் முறைகள் முதலியவற்றை அவன் நுட்பமாக அறிந்திருந்ததையும் எண்ணி உள்ளூர் அவனை பாராட்டினான். அமீரை பற்றி அப்படி அவன் உவகை கொண்ட சமயத்தில் திட்டி வாசற்கதர்வு மெல்ல திறக்கப்பட்டது. முக்காட்டை நன்றாக இழுத்துவிட்டு கொண்டு தோப்புக்குள் அனபாயன் நுழைந்தான். அனபாயனிடம் நடைமுறையை விவரித்து கொண்டிருக்கையிலேயே தன் புறவியின் பக்கங்களில் தொங்கிய பைகளொன்றிலிருந்து கனமான ஒரு துணி முடிப்பை எடுத்து கொண்டு அமீரும் அனபாயனை பின்பற்றி தோட்டத்துக்குள் நுழைந்தான். தோட்டத்தில் சிறு செடி கொடிகள் அதிகமில்லாமல் எங்கும் பெரும் மரங்களே இருந்தன. அப்படியிருந்த பெரும் மரங்களும் நெருக்கமாக வைக்கப்படாமல் புறவிகளை பிணைக்கும் நோக்கத்துடன் விட்டுவிட்டு வைக்கப்பட்டிருந்ததால் அவற்றின் ஒவ்வொன்றின் அடியிலும் நீல கயிறுகளில் பிணைக்கப்பட்ட புறவிகள் கால்பாவி நகர்ந்து கொண்டிருக்க முடிந்தது. முன்னே விளக்கு காட்டிச் சென்ற காவலனை பின்பற்றி அனபாயன் எத்தனை விதவிதமான ஜாதி குதிரைகள் அங்கிருந்தனவென்பதை மட்டுமின்றி அவற்றின் பழக்கத்துக்கு தக்கபடி அவை பிணைக்கப்பட்டிருந்ததையும் கண்டான். சில புறவிகளுக்கு பின்னங்கால் ஒன்றில் மட்டும் பிணை கயிறு கட்டி மரத்தில் அக்கயிற்றை சுற்றி கட்டியிருந்தார்கள். இன்னும் சில புறவிகளுக்கு கழுத்திலும் இன்னும் சிலவற்றுக்கு இடுப்பின் வாலிப்பிலும் கயிறுகள் கட்டப்பட்டிருந்தன. இப்படி பலவிதமாக கட்டப்பட்ட கயிறுகளால் பலவிதமாக உடலை சிலுப்பியும் உலாவியும் கனைத்து கொண்டிருந்த குதிரைகள் மீது இடையே மரக்கிளைகள் ஊடுருவி வந்த சந்திர வெளிச்சம் விழுந்திருந்ததால் புறவிகள் தேவலோக புறவிகள் போல் காணப்பட்டன. புறவிகளின் கவர்ச்சி வீரரான அனபாயன் இதயத்தை வெகு வேகமாக அந்த புறவிகளை நோக்கி இழுக்கத் தொடங்கியது. அப்படி இழுத்ததன் விளைவாக பேருவகை கொண்ட அனபாயன் அத்தகைய புறவிகளை கொண்ட பீமனை அந்த சமயத்தில் மனதுக்குள் பாராட்டவும் செய்தான். குதிரைகளுடன் உறவாட ஒரு மன்னன் தன்னந்தனியே திட்டிவாசல் வழியாக வருவானேன் என்று முதலில் எண்ணிய அந்த சோழர் குல இளவல் இத்தகைய புறவிகளுடன் விருதுகள் இல்லாமல் காவலர் பாதுகாப்பு இல்லாமல் தன்னந்தனியே இருப்பதை விட சிறந்த இன்பம் வேறென்ன இருக்க முடியும் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். அத்தகைய சிறந்த புறவிகளை உடைய பீமனிடம் பெரும் பொறாமையும் கொண்டான் அவன். அந்த பொறாமையுடன் அரச ரீதியான பொறாமையும் கலந்து கொண்டது அந்த வீரன் மனதிலே. சோழ நாட்டுக்கும் வெளிநாட்டு புறவிகள் வரத்தான் செய்கின்றன. ஆனால் அவை சோழர் கீழும் உள்ள முசிறி பெருந்துறையில் இறக்கப்படுகின்றன. அங்கிருந்து வடநாட்டவரும் சேரரும் வாங்கியது போக மீதி குதிரைகளே சோழ நாட்டுக்கு கிடைக்கின்றன. முசிறி பெருந்துறைக்கு அடுத்தபடி பாலூரே பெரும் துறைமுகம். அரபு நாடுகளிலிருந்து வரும் பல்வகை புறவிகள் கடாரத்துக்கும் காம்போஜத்துக்கும் சீனத்துக்கும் போகின்றன. ஆகவே இந்த பாலூர் பெருந்துறை மட்டும்
சோழர் வசம் இருந்தால் எத்தனை வகை புறவிகளை வாங்கலாம், எத்தனை தரமான வேகமான புறவி படையை அமைக்கலாம் என்று எண்ணம் துளிர்த்தது அந்த வீரனின் சிந்தையில். ஏற்கனவே திறமை மிக்க யானைப்படையை உடைய சோழர்களிடம் சிறந்த புறவிப்படையும் பெருகிவிட்டால் கலிங்கத்தை விழுங்குவதோ அந்த பீமனுக்கு தகுந்த படிப்பினை அளிப்பதோ ஒரு பிரமாதமல்ல என்று தன்னுக்குத்தானே கனவு கண்ட அனபாயன் அங்கிருந்த புறவிகளின் மீது வைத்த கண்ணை வாங்காமலேயே நடந்து சென்றான். புறவிகளிடமிருந்த அந்த வீர சிந்தனையில் கனவு கண்டு கொண்டே தான் தோப்பின் நடுவீதிக்கு வந்துவிட்டதை கூட அறியாமல் விடுதியின் முகப்புக்கு வந்து ஏதோ பதுமை போல் கதவை திறந்து கொண்டு வீட்டுக்குள்ளும் நுழைந்த பின்புதான் அவன் சுரணையடைந்தான். இவர்தான் என் நண்பர் என்று அமீரின் வார்த்தைகள் பலமாக ஒலித்த பின்னே இக உலகத்துக்கு வந்த அனபாயன் தன் கண்களை தூக்கி எதிரே இருந்த குதிரைச்சாலை தலைவனை ஏறெடுத்து நோக்கினான். கலிங்கத்து அரண்மனை குதிரைச்சாலை தலைவன் அமீரைப் போலவே அரபு நாட்டைச் சேர்ந்தவன் என்பதை பார்த்ததும் தெரிந்து கொண்ட அனபாயன் சரியான நபரைத்தான் புறவிகளின் பாதுகாப்புக்கு பீமன் பொருத்தியிருக்கிறான் என்று பீமனை கூட அந்த சமயத்தில் சிலாகித்தான். அமீரை விட அதிக உயரம், பருமனுடன், பெரிய தாடியுடன், புஷ்டியான கன்னங்களுடனும் காணப்பட்ட அந்த அரபு நாட்டான் அனபாயர் தன்னை ஏறெடுத்து பார்த்ததுமே தலைவணங்கினான். அத்துடன் பணிவு பெரிதும் துணித்த குரலில் தாங்கள் யாரென்பது எனக்கு தெரியும் என்றும் கூறினான். அந்த அரபு நாட்டானை அதுவரை பார்த்திராத அனபாயன் ஆச்சரியத்தில் திளைத்தான். என்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம், பார்த்திருக்க முடியாது என்றும் கூறினான். கேட்டிருக்கிறேன், கேட்டது பார்த்தது போல்தான் என்றான் குதிரைச்சாலை தலைவன். அமீர் இடை புகுந்து, தலைவரே, எங்களுக்கு மொத்தம் 20 புறவிகள் வேண்டும். அதுவும் கட்டுக்கடங்காத, அதிகமாக பழக்கப்படாத புறவிகள் வேண்டும் என்றான். குதிரைச்சாலை தலைவனின் புருவங்கள் ஆச்சரியத்தில் மேலெழுந்தன. முரட்டு புறவிகளா வேண்டும் என்று அந்த ஆச்சரிய முகத்தில் விரியவும் குரலில் துணிக்கவும் கேட்டான். ஆம் என்றான் அமீர். அதுவும் யாருக்கும் அடங்காமல் நாலா பக்கத்திலும் சிதறி வெகு வேகத்துடன் ஓடக்கூடிய புறவிகள் வேண்டுமென்பாய் போலிருக்கிறதே என்று ஏளனமாய் கேட்டான் அரபு நாட்டான். ஆம், அவைதான் வேண்டும் என்று திட்டவட்டமாக பதில் சொன்னான் அமீர். குதிரைச்சாலை தலைவனின் முகத்தில் இருந்த ஏளனக்குறி மறைந்து அது இருந்த இடத்தை பயத்தின் சாயை ஆட்கொண்டது. அவற்றை அவிழ்த்து விட்டால் நேரக்கூடிய ஆபத்து என்னவென்று தெரியுமா என்று வினவினான் அந்த அரபு நாட்டான் குரலிலும் கிளியின் ஒளி பாய. தெரியும் என்றான் அமீர். ஆபத்தை எதற்காக விலைக்கு வாங்குகிறாய்? தேவையாயிருக்கிறது. ஆபத்து தேவையாயிருக்கிறதா? ஆம். இதற்கு பதில் என்ன சொல்வதென்று விளங்கவில்லை அந்த குதிரைச்சாலை தலைவனுக்கு. அமீரின் முகத்தை விட்டு அனபாயன் முகத்தை நோக்கி, அமீர் சொன்னதை கேட்டீர்களா என்று வினவினான். ஆஹா, கேட்டேன் என்றான் அனபாயன். அவன் குரலில் பெரும் மகிழ்ச்சி ஒலித்தது. அமீர் தன் கையில் இருந்த பொற்களஞ்சுகளை கலகலவென்று அரபு நாட்டான் எதிரில் கொட்டினான். 2000 பொற்களஞ்சுகள் இருக்கின்றன என்று கணக்கு சொல்லி பொற்குவியலை சுட்டியும் காட்டினான். புறவிச்சாலை தலைவன் கண்கள் பிரம்மை பிடித்த வண்ணம் பொற்காசு குவியலை இமை கொட்டாமல் பல வினாடிகள் பார்த்து கொண்டிருந்தன. அரண்மனை புறவிகளில் ஒன்றை அரசர் அனுமதியின்றி விற்பதே பெரும் குற்றம். அதற்கு மரண தண்டனை உண்டு. 20 புறவிகளை விற்பது கனவிலும் நினைக்க முடியாத காரியம். அத்தகைய காரியத்துக்கு தன்னை தூண்டிய இருவரையும் எதிரே இருந்த பொற்குவியலையும் மாறி மாறி பார்த்த புறவிச்சாலை தலைவனின் முகம் பிரம்மையும் கிளியும் பிடித்து கலவரப்பட்டு கிடந்தது. அடுத்தபடி புறவிகளை விற்க அமீர் சொன்ன திட்டம் அவனை பைத்தியம் பிடிக்கும் நிலைக்கு கொண்டு வந்துவிட்டது. 29 அத்தியாயம் முடிவு பெற்றது. சாண்டிலியனின் கடல் புறா பாகம் 1 அத்தியாயம் 30. இரவில் வந்த இருவர் அரும்பாடுபட்டு பெரும் விலை கொடுத்து கலிங்கத்து மன்னனான பீமன் திரட்டி வைத்திருக்கும் இணையற்ற அரபு புறவிகளில் 20 விலைக்கு வாங்க வந்ததன்றி அவற்றுக்கான பொன்னையும் தன் முன்னால் குட்டி குவித்த அமீரையும் அவனுடன் ஆஜானுபாகுவாய் நின்ற அனபாயனையும் குழப்பமும் திகிலும் கலந்த பார்வையுடன் நோக்கிய அரண்மனை குதிரைச்சாலை தலைவன் நீண்ட நேரம் பதில் சொல்ல வகையறியாது மிரண்டு வீழ்த்தி கொண்டு நின்றான். அமீர் தன் நாட்டவன் என்ற காரணத்தினாலும் அத்துடன் தன் உயிர் நண்பன் என்ற நினைப்பினாலும் அவனுக்கு எந்த உதவியும் செய்ய தயாராயிருந்த குதிரைச்சாலை தலைவன் அமீர் கேட்ட உதவியால் தன் பதவி உயிர் அத்தனையும் பறிபோய்விடும் என்பதை உணர்ந்ததன் விளைவாக
பெரும் பிரம்மை பிடித்து பல நிமிஷங்கள் குழம்பவே செய்தான். அது தவிர யாரும் வாங்க அஞ்சும் பழக்கப்படாத முரட்டு புறவிகளை அவர்கள் ஏன் வாங்க முற்படுகிறார்கள் என்பதும் அவனுக்கு புரியாத புதிராயிருக்கவே, அதில் ஏதோ மர்மம் புதைந்து கிடைக்கிறது என்பதை மட்டும் உணர்ந்து கொண்டாலும் அந்த மர்மம் எதுவாயிருக்கக்கூடும் என்பது தெரியாததால் ஓரளவு திணறவும் செய்தான். அவர்கள் கேட்பது போல் தான் எந்த காரணத்தை கொண்டு விற்பது, விற்றாலும் அவற்றை எப்படி குதிரைச்சாலையிலிருந்து அப்புறப்படுத்துவது என்ற விஷயங்களை எண்ணி பார்த்து சிந்தை கலங்கிய அந்த அரபு நாட்டான் தன் குழப்பத்திலிருந்து விடுதலையடைந்ததாலும் கிளியிலிருந்து விடுதலையடையாதவனாய் மெல்ல மெல்ல தன் எண்ணங்களை கேள்விகளாக தொடுக்கவும் முற்பட்டு, அரண்மனை விற்பனை சாலையில்லவென்பதை நான் உனக்கு சொல்ல வேண்டுமா அமீர் என்று வினவினான் உள்ளத்தில் பரவி நின்ற கிளி குரலிலும் ஒளிபாய. வந்த காரியத்தின் மீது மெதுவாக ஆட்சேபனை புயல் வீச முற்பட்டுவிட்டதை உணர்ந்த அனபாயன் தன் கூறிய விழிகளை அமீரின் மீது திருப்பினான். அந்த விழிகளை சந்திக்க முடியாத அமீர் தன் பார்வையை குதிரைச்சாலை தலைவன் விழிகளுடனே உறவாடவிட்டு, அரண்மனையை வர்த்தக சாலை என்று யாராவது சொல்வார்களா? அதற்குத்தான் கலிங்கத்தின் பொது அங்காடி இருக்கிறதே. அது மட்டுமா, பெருவணிகர் சிறுவணிகர் வீதிகளிலும் வர்த்தக சாலைகள் இருக்கின்றனவே என்றான் சர்வசாதாரணமாக. அப்படி இருக்க அரண்மனையில் புறவி வாங்க ஏன் வந்தாய் என்று மீண்டும் வினவினான் அந்த அரபு நாட்டான். மற்ற இடங்களில் கிடைக்காதவை இங்கிருப்பதால்தான் என்று பதில் சொன்னான் அமீர். கலிங்கத்தில் வேறெங்கும் புறவிகள் கிடைக்காதா? குதிரைச்சாலை தலைவன் குரல் அப்பொழுதும் குழம்பி கிடந்தது. கிடைக்காமல் என்ன, கிடைக்கும், ஏராளமாக கிடைக்கும் என்றான் அமீர். அப்படியானால் அந்த பொது சாலைகளில் வாங்குவதுதானே என்று வினவினான் அரபு நாட்டான். நாங்கள் பொது சாலையில் தலை காட்ட முடியாது என்பது ஒரு காரணம் என்றான் அமீர் மெதுவாக. ஏன்? கேள்வி ஆச்சரியத்துடன் எழுந்தது. இன்று கலிங்கத்தின் நீதி மண்டபத்தில் நடந்தது தெரியும் அல்லவா? அமீரின் இந்த பதிலில் ஓரளவு விளக்கமும் இருந்தது. தெரியும் தெரியும் என்று கூறி தலையையும் மாட்டிய குதிரைச்சாலை தலைவன் அனபாயனை ஆச்சரியம் ததும்பும் கண்களுடன் நோக்கி, இத்தகைய சாகச செயல்கள் அரபு நாட்டில் நடப்பதுண்டு. இந்த நாட்டில் நடப்பதை இன்றுதான் கேள்விப்பட்டேன். மிகவும் துணிகர செயல் என்று பாராட்டிவிட்டு மீண்டும் அமீரை நோக்கி, புரிகிறது அமீர், நீதி மண்டப சம்பவத்துக்கு பிறகு அனபாயர் பொதுச்சாலைகளில் தலை காட்டுவது அபாயம். நீ அவர் நண்பன் என்பதும் கலிங்கத்தின் ஆட்சியாளருக்கு தெரியும். ஆம் ஆம், நீங்கள் இருவரும் மறைவில் இருப்பதுதான் உசித்தம் என்று உள்ள நிலையை தெளிவாக விவரித்தான். குதிரைச்சாலை தலைவன் அத்தனை திட்டமாக நிலைமையை புரிந்து கொண்டதை பற்றி மகிழ்ச்சி கொண்ட அமீர் புன்முறுவலொன்றை தன் பெரு உதடுகளில் தவளவிட்டு, இப்பொழுது புரிகிறதா நான் உங்களிடம் புறவி வாங்க வந்த காரணம் என்றும் விளக்கினான். உண்மையில் அந்த அரபு நாட்டானுக்கு விளங்கவில்லை காரணம். ஆகவே அவன் கேட்டான், பொதுச்சாலைக்கு நீங்கள் போக முடியாதிருக்கலாம், நான் போகலாம் அல்லவா என்று. போகலாம் என்றான் அமீர். அப்படியானால் உங்களுக்கு பதில் புறவிகளை நான் வாங்கலாமே என்றான் குதிரைச்சாலை தலைவன். வாங்கலாம், அதில் சில கஷ்டங்கள் இருக்கின்றன என்று சுட்டிக்காட்டினான் அமீர். என்ன கஷ்டம்? முதன் முதலில் உங்களை அரண்மனைக்கு புறவி வாங்கவே அரசர் நியமித்திருக்கிறார். ஆம், அரண்மனை புறவிகள் அங்காடியிலிருந்து வாங்கப்படுவதில்லை. இல்லை, நேராக மரக்கலங்களில் வந்திறங்கும் புறவிகளில் சிறந்தவற்றை வாங்கிவிட்டு பிறகுதான் அங்காடிக்கு புறவிகள் அனுப்பப்படுகின்றன. ஆம். உள்ளூர ஏற்பட்ட சந்தேகத்தால் வார்த்தையை நீழழுத்தான் அரபு நாட்டான். நீர் அங்காடியில் புறவி வாங்குவது அரசருக்கு தெரிந்தால் முதலில் பதவி பறி போய்விடும் என்று அமீரும் இழுத்தான். அரபு நாட்டான் கண்கள் அச்சத்தால் பெரிதாக விரிந்தன. என்ற பதில் ஒளியிலும் அந்த அச்சம் விரிந்து கிடந்தது. அடுத்தபடி புறவிகள் பிறருக்கு வாங்கப்பட்டது என்பது தெரிந்தால் என்று நீட்டினான் அமீர். சிறைவாசம் என்று திகிலுடன் வந்தது அரபு நாட்டான் பதில். அன்னபாயிற்காக வாங்கப்பட்டது என்பது தெரிந்தால் சிறைச்சேதம். இதை சர்வசகஜமாக சொல்லி வார்த்தையை முடித்த அமீர், இப்பொழுது புரிகிறதா? பொதுச்சாலைகளில் எங்களுக்காக நீரும் புறவி வாங்க முடியாதென்பது என்றும் கேட்டான். அமீருக்கு என்ன பதில் சொல்வதென்பதை அறியாமல் விழித்த குதிரைச்சாலை தலைவன், அப்படியானால் அரண்மனை புறவிகளை விற்பது உச்சிதம் என்பது உனது கருத்தா என்று ஆச்சரியத்துடன் வினவினான். இதை பாருங்கள் என்று பதிலுக்கு அமீர் எதிரே குவித்திருந்த 2000 பொற்களஞ்சுகளை சுட்டிக்காட்டினான். என் உயிர் 2000 பொற்காசுகள் தான் பெறுமா? அரபு நாட்டான் கேள்வியில் ஆத்திரத்தின் எல்லை தெரிந்தது. பெருமானம் எத்தனை என்பதை சொன்னால் கொடுக்க சித்தமாயிருக்கிறோம். 5000 என்று கேட்டு நகைத்தான் அமீர்.
அரபு நாட்டானின் பெரும் கண்கள் கனலை கக்கின. விளையாட இது நேரமில்லாமீர், புறவி விற்பனைக்கு இது இடமும் அல்ல என்றான் அவன். உண்மை உண்மை என்றான் அமீர். எது உண்மை என்று சீறினான் குதிரைச்சாலை தலைவன். விளையாட இது நேரமில்லை என்பது, விற்பனைக்கும் இது இடமில்லை என்று கூறினேன் என்று கோபத்துடன் சுட்டிக்காட்டினான் அரபு நாட்டான். அதில்தான் அடியவனுக்கு சற்று கருத்து வேற்றுமை இருக்கிறது என்று அமீர் விண்ணப்பித்துக் கொண்டான். கருத்து வேற்றுமையா? ஆம். என்ன கருத்து வேற்றுமை? புறவிகளை நாங்கள் எங்காவது வாங்க வேண்டுமென்றால் அரண்மனையில்தான் வாங்க முடியும். அது மட்டுமல்ல, எங்களுக்கு தேவையான முரட்டு புறவிகள் பொதுச்சாலைகளில் கிடைக்காது. இந்த பதிலை கேட்டதும் குதிரைச்சாலை தலைவனின் இதழ்களில் இகழ்ச்சி நகை விரிந்தது. புறவிகள் வாங்க வேண்டுமானால் இங்குதான் வாங்க வேண்டுமா? ஆம் என்றான் அமீர். அதுவும் முரட்டு புறவிகள். ஆம் ஆம் அமீர். உனக்கு பைத்தியம் ஏதாவது உண்டா? இதுவரை இல்லை. அப்படியானால் புறவிகளை வாங்க அரண்மனைதான் சரியான இடம் என்று ஏன் சொல்கிறாய்? ஏனெனில் நாங்கள் புறவிகளை மீண்டும் விற்க வேண்டியதில்லை என்று மிக மெதுவாக திட்டமாக சொன்னான் அமீர். முன்னுக்கு பின் முரண்பாடாக வந்த அமீரின் பதிலில் ஏதோ மர்மம் புதைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட குதிரைச்சாலை தலைவன் அமீரின் முகத்தை நன்றாக ஆராய்ந்தான். இருவர் கண்களும் நீண்ட நேரம் சந்தித்தன. அந்த சந்திப்பிலிருந்து பார்வையை அகற்றாமலேயே சொன்னான் அமீர், புறவிகள் விற்பனைக்கு வேண்டியதில்லை, வாடகைக்குத்தான் என்று. வாடகைக்கா? மெல்ல வந்தது அரபு நாட்டான் கேள்வி. அவன் மூச்சு மட்டும் பெரிதாக வந்தது. ஆம், சில நாளிகைகளுக்கு என்ற அமீர். வேண்டுமானால் அனபாயரை கேளுங்கள் என்றான். அவர்கள் உரையாடலை கேட்டுக்கொண்டும் ஏதும் பேசாமல் மௌனமாக நின்றிருந்த அனபாயனை நோக்கிய அரபு நாட்டான் அமீரின் பேச்சுக்கு அந்த வீர முகத்திலும் ஆமோதிப்பு இருந்ததை கவனித்தான். அவன் விழிகளில் பயம் விரிந்தது. ஏதோ அபாயமான திட்டத்தில் அந்த இருவரும் தன்னை ஆழ்த்த திட்டமிட்டு வந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட குதிரைச்சாலை தலைவன் அமீரை மீண்டும் நோக்கி, விவரமாக சொல் அமீர், புறவிகள் தற்காலிகமாக உங்கள் வசம் இருக்க வேண்டுமா என்று கேட்டான். இல்லை இல்லை, உங்கள் வசமே இருக்கலாம். இரண்டு நாளிகைகள் நாங்கள் சொல்லும் இடத்தில் இருந்தால் போதும். அதற்கு பிறகு நீங்கள் புறவிகளை இங்கு கொண்டு வந்து விடலாம். அதற்காகத்தான் 2000 பொற்காசுகள் என்று விளக்கிய அமீரின் பெருவிழிகள் அர்த்தபாவத்துடன் அரபு நாட்டான் முகத்தில் நிலைத்தன. எந்த இடத்தில் புறவிகளை நிறுத்த வேண்டும் என்று கேட்டான் விஷயத்தை மெல்ல புரிந்து கொள்ள துவங்கிய குதிரைச்சாலை தலைவன். கடற்கரையில் என்று அமீர் குறிப்பிட்டான். கடற்கரைக்கு புறவிகளை ஏன் கொண்டு போனாய் என்று கேள்வி வந்தால், அரபு நாடு பாலைவன நாடு. ஆம், அரேபிய புறவிகளை மணலில்தான் பழக்க வேண்டும். ஓஹோ, ஆகவே அரண்மனை முரட்டு புறவிகள் 20 கடற்கரையில் பழக்குகிறீர்கள். இதை யாரும் ஆட்சேபிக்க முடியாது. முடியாது முடியாது. பழக்கப்படும் போது புறவிகள் தாறுமாறாக ஓடுவது வழக்கம்தானே? ஆமாம், அதையும் யாரும் ஆட்சேபிக்க முடியாது. முடியாது. அவ்வளவுதான் எங்களுக்கு தேவை. எந்த சமயத்தில் புறவிகள் கடற்கரைக்கு வர வேண்டும் என்று கேட்டான் அரபு நாட்டான். நாளை இரவு 6வது நாளிகை வரட்டும். 8வது நாளிகைக்கு மேல் அவை அங்கிருக்க தேவையில்லை. முரட்டு குதிரைகளை இரவில் பழக்குவது வழக்கம் ஆதலால் எந்தவித சந்தேகமும் ஏற்படாது என்று சுட்டிக்காட்டினான் அமீர். குதிரைச்சாலை தலைவன் அனபாயின் மீது தனது கண்களை திருப்பினான். அனபாயரே, உங்களைப் போல் சிறந்த வீரர்கள் உலகத்தில் மிகவும் அபூர்வம். அந்த வீரத்துக்கும் அமீரின் நட்புக்கும் நான் பணிகிறேன். எந்த நேரத்துக்கு நான் குதிரைகளை பழக்க வேண்டும் கடற்கரையில் என்று கேட்டான். அதற்கு அடையாளம் தரப்படும் என்றான் அனபாயன். எப்பொழுது எங்கு என்று வினவினான் அரபு நாட்டான். கடற்கரையில் ஆகாயத்தை கவனித்திரும். புரிந்து கொண்டதற்கு அறிகுறியாக தலையசைத்தான் அந்த அரபு நாட்டான். அனபாயன் மீண்டும் சொன்னான், குதிரைச்சாலை தலைவரே, நீர் நமக்கு இன்று செய்யும் உதவிக்கு பிரதி இந்த 2000 பொற்களஞ்சுகள் அல்ல. உமது உதவியால் பெரும் அரசுகள் பயன்பெறப் போகின்றன. அந்த பயன் தகுந்த உருவெடுக்கும் போது அனபாயன் நெஞ்சத்தில் முதலில் நீதான் இருப்பீர். உணர்ச்சியுடனும் ஆவேசத்துடனும் ராஜரீகத்துடனும் உச்சரிக்கப்பட்ட சொற்களால் சொர்க்கபோகத்தை அடைந்த அந்த அரபு நாட்டான் தலையை மிகவும் தாழ்த்தி அனபாயனை வணங்கினான். இந்த அடிமையின் உயிர் இனி தங்களுடையது என்றும் கூறினான். இந்த உறுதிமொழிக்கு பிறகு அவனிடம் விடைபெற்று கொண்டு செல்ல எழுந்த அனபாயன் அமீர் இருவரில் அமீர் மட்டும் திடீரென ஒரு வினாடி நின்று, ஒரு முக்கிய விஷயம் மறந்துவிட்டேன் என்று குதிரைச்சாலை தலைவனை நோக்கி கூறினான். என்ன விஷயம்? தங்களிடம் ஒப்படைத்தேனே சில பணியாட்கள், பணிப்பெண்கள். ஆம் ஆம், அவர்களை பொழுது விடுவதற்குள் இல்லத்திற்கு அனுப்பிவிட வேண்டும். மிகவும் கஷ்டமாயிற்றே.
தங்களுக்கு ஏதும் கஷ்டமில்லை, அவசியம் அனுப்பிவிடுங்கள் என்று திட்டமாக கூறி அந்த அரபு நாட்டானை தலை தாழ்த்தி வணங்கிய அமீர் அதற்கு மேல் தாமதிக்காமல் அனபாயனை அழைத்து கொண்டு புறப்பட்டு பழையபடி திட்டி வாசலுக்கு வெளியே வந்ததும் இருவரும் தலைமுக்காடுகளை இழுத்து போர்த்தி கொண்டு புறவிகளில் ஏறி சென்றார்கள். வணிகர் வீதியிலிருந்த இல்லத்தை அணுகியதும் அதற்கு மேல் ஆபத்து ஏதுமில்லை என்ற காரணத்தால் முக்காட்டை நீக்கிய அமீர், பிரபு நீங்களும் முக்காட்டை எடுத்து விடுங்கள் என்று உற்சாகத்துடன் கூட முற்பட்டவன் திடீரென்று பேச்சை நிறுத்தி கடிவாளத்தை இழுத்து புறவியையும் நிறுத்தினான். அவன் செய்கையை கவனித்த அனபாயனும் தானும் புறவியை நிறுத்தி என்ன அமீர் என்று கவலையுடன் வினவினான். பதிலுக்கு அமீர் தன் இல்லத்தின் வாயிலை சுட்டிக்காட்டினான். வாயிலில் இரு புறவிகள் நின்றிருந்தன. இரண்டும் அரசாங்க வீரர்களின் புறவிகள் என்பது அவற்றின் மீதிருந்து தொங்கிய பக்கச்சீலைகளிலிருந்து மிக திட்டமாக தெரிந்தது. அந்த புறவிகளிலிருந்து அப்பொழுதுதான் இறங்கிய இரு வீரர்கள் அமீரது விடுதியின் பெருங்கதவை நோக்கி மெல்லச் சென்றனர். அடுத்தபடி கதவு தட்டப்படும் என்று அமீரும் அனபாயனும் எதிர்பார்த்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்தபடி காரியம் நடக்கவில்லை. வர்த்தர்களில் ஒருவன் தன் அங்கியிலிருந்து பெரும் சாவியொன்றை எடுத்து அந்த பெரும் கதவின் பூட்டு வாயில் பொருத்தினான். அமீரின் கண்களில் வியப்பும் பிரமிப்பும் மிதமிஞ்சி தாண்டவமாடின. பிரபு, பிரபு, ஆபத்து வந்துவிட்டது என்று அச்சத்துடன் குளறினான். 30 அத்தியாயம் முடிவு பெற்றது.